கொடைக்கானல் மலையில் அடிக்கிற குளிரில் கொஞ்சம் மழைச்சாரலோட நமக்கு ரொம்பவும் நெருக்கமான நண்பர்களோட யாருக்கும் பெருசாக தெரியாத ஒரு விளைநிலத்துக்கு நடுவில் இருக்க அருவியை தேடி கண்டுபிடிச்சி அளவில்லாமல் ஆர்ப்பரித்து கொட்டுற அந்த அருவியில் குளித்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொடைக்கானலில் இருக்க அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸை தேடிட்டுருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் அது. திஸ் இஸ் சினோ லவந்தர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, மலைகளின் அரசின் அழைக்கப்படுற கொடைக்கானலில் இருக்க ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து திண்டுக்கல் வழியாக காரில் கொடைக்கானல் வந்து ரீச் ஆனோம். அப்புறம் அங்கேருந்து 33 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க கூக்கலுக்கு பூம்பரை வழியாக போனோம். கிளைமேட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்ததால் நாங்கள் ரொம்ப ஜாலியாகவே இங்கே இருந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ்க்கு போகிற வழியிலேயே பழனி முருகன் கோவிலோட வியூ பாயிண்ட் இருக்குது. நாங்கள் போகிறப்ப நல்லா மிஸ்டாகவும் கொஞ்சம் மழையும் பெஞ்சிகிட்டே இருந்ததால் ஆன் தி வேலையே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் எங்கே வரீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த இடம் கொடைக்கானலில் இருக்க ரொம்பவே முக்கியமான வியூ பாயிண்ட். அப்படியே அங்கேருந்து கிளம்பி பூம்பரை கிராமத்தோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து பார்க்குறப்போ பூம்பரை கிராமத்தோட மொத்த அழகுமே தெரியும். நாங்கள் அப்படியே இந்த வியூ பாயிண்டில் இருந்த டீ கடையில் ஒரு டீயை வாங்கி இங்கே விடாமல் பெஞ்சிட்டு இருந்த மழையிலையும் குளிர்லேயும் டீயை குடிச்சிக்கிட்டே இந்த அழகான பூம்பரை கிராமத்தோட அழகை பார்த்து ரசித்தோம். பார்க்குற இடமெல்லாம் பனிமூட்டம். நாள் ஃபுல்லாக எங்கள் மேலே விழுந்துட்டு இருந்த மழைச்சாரல், காரில் இளையராஜா பாட்டு, கையில் சூடான டீ. ட்ராவல் பண்ணுறப்போ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்களுக்கு டைம் இருந்தால் பூம்பாறை வில்லேஜை போய் பாருங்கள். அந்த வில்லேஜில் ரொம்பவே ஃபேமஸான குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் இருக்குது. அப்புறம் ரொம்பவே ஸ்பெஷலான மலைப்பூண்டு இந்த வில்லேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இந்த வில்லேஜை பற்றி நான் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் டுவர்ட்ஸ் கூக்கலுக்கு கிளம்பிட்டோம். பூம்பாறை கிராமத்திலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணால் இங்கே இருக்க இந்த அழகான கூக்கல் வில்லேஜுக்கு வந்துடலாம். இந்த வில்லேஜுக்கு கொடைக்கானல்லேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ்மே இருக்குது. ஆனால் இது ஒரு ரிமோட் வில்லேஜுன்றதால இங்கே பஸ்ஸஸ் ரொம்பவே லிமிட்டடாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பஸ்ஸில் வரலான்னு பிளான் பண்ணிங்கன்னா பஸ்ஸஸோட டைமிங்ஸ் மட்டும் முன்னாடியே பார்த்துக்கோங்க. கூக்கல் ரீச் ஆன உடனே லெஃப்ட் சைடில் நம்மளால் ஒரு அழகான லேக்கை பார்க்க முடியும். அதுதான் கூக்கல் லேக். இந்த பிளேஸில் இருக்க ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூட இந்த லேக்கை சொல்லலாம். இந்த லேக் கிட்டேயே நம்மளை வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போக போகிற கைடு. அவங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்கு 500லேருந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்திங்கன்னா நம்மளை சேஃபாக வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் கூடவே இருந்து நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. நாங்களும் இங்கே இருக்க ஒரு கைடை கூப்பிட்டு நல்ல விளைநிலத்துக்கு நடுவில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம். அந்த ஃபால்ஸ்க்கு போகிற வழி எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபால்ஸும் கூட ஒரு வழியாக கூக்கல்ல இருக்க அந்த ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வர வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால நல்லாவே ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. நாங்களே 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டோம். ஆக்சுவலாக பட் அப்படியே மேனேஜ் பண்ணி இந்த ஃபால்ஸ்கிட்ட வந்துவிட்டோம். ஃபால்ஸுமே மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக வெதர் வேறு இங்கே நல்லா இருக்கிறதுனால இந்த ஃபால்ஸ் இந்த ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ப்ராப்பரான வழியெலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளைநிலன்றதுனால இந்த விளைநிலத்துக்கு நடுவில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அதனால் ப்ராப்பராலாம் இல்லை. பட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இப்போ போய்ட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரி வாங்க நண்பர்களே, இப்போ அந்த ஃபால்ஸோட அழகியும் அந்த ஃபால்ஸ் இருக்க அந்த இடத்தோட அழகியும் பார்க்கலாம். கூக்கல்ல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே இருக்க அழகான வாட்டர் ஃபால்ஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸும் ஒன்று. இங்க லாஸ்ட் 3 டேஸா கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருந்ததால climate நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரியான கிளைமேட்ல வாட்டர் ஃபால்ஸ்ல இறங்கறப்போ தண்ணி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. நாங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நல்ல ஆட்டம் போட்டுட்டு இயற்கையோட ஒட்டுமொத்த அழகையும் ரசிச்சிட்டு இருந்தோம். இயற்கையோட இயற்கையா நல்லா கிட்டத்தட்ட ஒரு மணி நேர குளியலுக்கு அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பெரிய விடை கொடுத்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நான் கொடைக்கானலுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இந்த டைம் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்வேன். காரணம் இங்கே விடாமல் பெஞ்சிட்டு இருந்த மழையும் இந்த டைமில் இங்கே இருந்த கிளைமேட்டும் தான். நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இயற்கையோட பலவிதமான முகங்களை பார்த்து ரசித்தோம், அனுபவித்தோம், ஏன் கொண்டாடினு கூட சொல்லுவேன். இந்த மாதிரி இடங்களுக்கு வரப்பெல்லாம் என் மனசில் தோன்ற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்மளை சுற்றி அழகான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் அனுபவிக்கிறதும் அதை தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.